ஹலோ எவ்ரிவான், இது சங்கீதா சாங்ஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல்ல இருந்து. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற செக்மெண்ட் என்ன அப்படின்னா பிரியாணி. பிரியாணின்னு சொல்லும் போதே காதல அப்படியே தேன் வந்து பாயுங்க. எனக்கு பிடிச்ச ஃபுட்டில் என்னோட ஃபேவரட் ஃபுட்டு பிரியாணி. பிரியாணி மேல இருக்கிற அந்த ஈர்ப்பு, அந்த சுவாரஸ்யம், அது என்னைக்குமே எப்போதுமே எனக்கு குறைஞ்சதே கிடையாது. காதலுங்கிறது பெண் மேல, பொன் மேல, பதவி மேல, புகழ் மேல, மது மேல, மதத்து மேல மட்டும்தான் வரணுங்களா? நமக்கு பிடிச்ச சுவாரஸ்யமான விஷயங்கள் மேல வர்றது பேரும் காதல் தாங்க. அது பிரியாணி காதல் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். பிரியாணி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு இத எடுத்துட்டு வந்தது முகல் எம்பையர் பீப்புள் அப்படின்னு ஹிஸ்டரி சொல்லுது. அவங்க சோல்ஜர்ஸ்க்கு இதை தான் வந்து ஒரு ஹெல்த்தி ஹைஜீனிக் ஃபுட்டா கொடுத்துருக்காங்க. பிரியாணி அதனோட மீனிங் என்ன அப்படின்னா வறுத்த, ஃப்ரை பண்ணது அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. இன்ஃபேக்ட் நம்ம நினைக்கிறோம் இதை வந்து முஸ்லீம்ஸ் மட்டும்தான் வந்து விரும்பி சாப்பிட்ருக்காங்க அந்த காலத்தில் அப்படின்ட்டு. அப்படி கிடையாதுங்க, இது ஒரு எலைட் ஃபுட்டாக தான் அந்த காலத்திலே பார்க்கப்படுது. பிரியாணியில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. பிரியாணிக்கும் புலாவுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. சில பேர் அது போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ புலாவு வேற, பிரியாணி வேற, இதுக்கும் அதுக்கும் மேட்சே கிடையாதுங்க. பிரியாணி இதில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு, இதில் ஏகப்பட்ட டேஸ்ட் இருக்கு. இதில் இருக்கிற வெரைட்டிஸ் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, ப்ரான் பிரியாணி, ஃபிஷ் பிரியாணி, டர்க்கி பிரியாணி, கீமா பிரியாணி, எக் பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி, மஷ்ரூம் பிரியாணி, பன்னீர் பிரியாணி, குஸ்கா உட்பட 40 வகையான பிரியாணிகள் இருக்குங்க. நமக்கு தெரிஞ்ச பிரியாணி அப்படின்னா திண்டுக்கல் பிரியாணி, தம் பிரியாணி, ஆம்பூர் பிரியாணி, கொல்கட்டா பிரியாணி, ஆற்காடு பிரியாணி, மலபார் பிரியாணி, ஹைதராபாத் பிரியாணி, தலசேரி பிரியாணி, தலப்பாக்கட்டி, பாம்பே, இப்படின்னு நமக்கு நிறைய பிரியாணிகள் நம்மளும் கேள்விப்பட்டிருப்போம், அதை டேஸ்ட்டும் பண்ணியிருப்போம். பிரியாணின்ற கலரில் தக்காளி சாதம் கொடுத்தா கூட அதை சந்தோஷமாக சாப்பிட்றவங்க நம்மளை நிறைய பேர் இருக்காங்க. பிரியாணி அதில் அடிக்ட் அப்படின்னு சொல்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு பிடிச்ச பிரியாணி அப்படின்றது முஸ்லீம்ஸ் வெட்டிங்கில் கொடுப்பாங்க, போடுவாங்க இல்லைங்களா, அந்த பிரியாணி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்ச பிரியாணி என்ன அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. பிரியாணியை பற்றி உங்களுக்கு தெரியாத சுவாரஸ்யமான சில ஃபேக்ட்ஸை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். பிரியாணி வந்து சாம்பார் சாதத்தை விட எளிதில் சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகிடுமா? அடுத்து பிரியாணியை நம்பி நம்ம இந்தியாவில் தோராயமாக 4,500 கோடிக்கு பிஸ்னஸ், அதாவது வியாபாரம் நடக்குதுங்களாங்க. பிரியாணியை நீங்கள் 3 வேளை சாப்பிட்டா கூட வெயிட் போட மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது எந்த அளவுக்கு உண்மைன்றது எனக்கு தெரியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச பிரியாணி பிரியர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பிரியாணி ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய் பாய்.